ஓகே சார் பேசுங்க அதாவது வந்து நம்முடைய வழக்கறிஞர்கள் சட்டம் 1961 தேதியிலிருந்து இன்ன தேதியில நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்கு அதான் ஏற்கனவே இந்த சட்டம் வந்து என்னன்னா டெஸ்டட் அதாவது நம்முடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்து நீக்கம் பண்ணிட்டான் ஏற்கனவே இருந்த 1923 சட்டத்தில் வந்து என்னன்னா வழக்கறிஞர்களை பனிஷ் பண்ணக்கூடிய உரிமை வந்து ஹைகோர்ட் தலைமை நீதிபதி கையில் இருந்தது அப்படி பண்ணதுனால சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் வந்து வழக்கறிஞர்கள் நீக்கிட்டான் ஆனால் வந்து சுதந்திரமாக மக்களுக்காக போராடக்கூடிய உரிமையை வழக்கறிஞர்கள் இருக்கு அது அது வழக்கறிஞர் கைகள் தான் இருக்கணுங்கிறதுக்காக நம்முடைய 1961 சட்டத்தில் வந்து ஒரு பார் கவுன்சில் ஒரு ஸ்டாச்சுரி பாடி கொடுத்து அதில் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் எடுத்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து முழு உரிமை வந்து பாராளுமன்றம் வந்து அட்வொகேட்ஸ் ஆக்ட் பிரகாரம் வந்து நம்முடைய பார் கவுன்சில் தான் கொடுத்துருக்கு அதை வந்து அந்த சட்டத்தை வந்து இந்த ரூல் மேக்கிங் பவரில் வந்து ஹைகோர்ட் நாங்களே எடுத்துக்குவோம் ஒரு வழக்கறிஞர் நாங்களே இல்லாமல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து ஏற்றுக்க முடியாது அவங்க சொல்லக்கூடிய இந்த ஆர்கே ஆனந்த் கேஸு அப்புறம் உப்பால் கேஸு இந்த மாதிரி கேஸ்லெல்லாம் வந்து இந்த அந்த அந்தவங்களுடைய பொறுமைக்கும் நம்ம உள்ள இப்போ போட்டிருக்கக்கூடிய ரூலுக்கும் எந்த விதமான பொருத்தமும் கிடையாது அந்த வழக்குகளுமே அவங்க மேற்கோள் காட்டிய வழக்குகளுக்கும் இவங்க போட்டக்கூடிய இந்த ரூலுக்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது அதனால் இந்த ரூல் வந்து இட் ஷுட் கோ லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் ஒட்டுமொத்தமாக அந்த ரூல் நீக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் அவங்க ஹைகோர்ட் நடவடிக்கை எடுக்கிறத பற்றி வந்து பேச்சுவார்த்தையின் மூலம் வழக்கறிஞர்களை கலந்தாசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம்